பேப்பர் கப் நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். அன்னைக்கு சரியா ஆகஸ்ட் 23, 2006 ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த ஃபோன் காலில் 71 வயது நிறைந்த ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண் ஓடி வந்துட்டா அப்படின்னும், அந்த பெண்ணை ஒரு ஆள் 8 வருஷமாக அவருடைய வீட்டோட அண்டர் கிரவுண்டில் அடைச்சி வச்சிருந்ததாகவும், அங்கே இவ்வளோ பலவிதமான முறையில் சித்திரவதை பண்ணியதாகவும், அது மட்டும் இல்லாமல் பல முறை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதிர்ந்து போன போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது, ஒல்லியாக 18 வயது நிறைந்த நட்டாசா அப்படிங்கிற ஒரு பெண்ணு அங்கே உட்காந்துருக்கா. அவளை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பெண் ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாடி காணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆனது இவங்களுக்கு ஞாபகம் வருது. யார் இந்த பெண்ணு, இவளை யாரு தான் அப்படி கடத்தி வச்சு ரொம்பவே சித்திரவதை பண்ணது? ரொம்பவும் கொடூரமான 2 கடத்தல் வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர், அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் இந்த 2 கடத்தல் வழக்குக்கு உண்டான கிரைம்ஸின் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் தி பேப்பர் கப் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டில் வியன்னா அப்படிங்கிற பகுதியில் பிரிஜெட் சீனி மற்றும் லட்விக் கோச் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு பிறந்தவள் தான் இந்த நட்டாசா. இந்த பெண் பிப்ரவரி 17, 1988 பிறந்திருக்காங்க. இந்த நட்டாசா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏற்கனவே 2 சகோதரிகளும் இருந்திருக்காங்க. இந்த நட்டாசா பிரைமரி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களுடைய அக்காவான 2 பேருக்குமே திருமணம் முடிக்கப்படுது. அதன் பிறகு இவங்க அப்பா அம்மாக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த நட்டாசா கொஞ்ச நாட்கள் தன்னுடைய அப்பாவுடைய வீட்லேயும், கொஞ்ச நாட்கள் தன்னுடைய அம்மாவுடைய வீட்லேயும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்படியே மாறி மாறி நட்டாசாவுடைய குழந்தை பருவம் நகர்ந்துக்கிட்டே வருது. இந்த சமயத்தில் மார்ச் 1, 1998 அப்போ இந்த பொண்ணு தன்னுடைய அப்பாவுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த நட்டாசா மறுநாள் மார்ச் 2, 1998 அப்போ 1.5 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தன்னுடைய ஸ்கூலுக்கு வீட்டில் இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அவன் நடந்து போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவளுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கலர் மினிவேன் வந்து நிற்குது. அந்த காரில் இருந்து இறங்கின 26 வயது நிறைந்த ஒருத்தன் அந்த குழந்தையை கொத்தா தூக்கி தன்னுடைய காரில் போட்டுக்கிட்டு வேகமாக தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு போயிடுறான். ஸ்கூல் போன தன்னுடைய மகள் இன்னும் வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு நட்டாசாவோட அம்மா அந்த ஸ்கூலில் போயிட்டு விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணையில் உங்களுடைய மகள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு இந்த நட்டாசாவோட அம்மா அந்த நட்டாசா ஸ்கூலில் இருந்து வீடு வரைக்கும் வர தூரத்தில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் நட்டாசாவோட அடையாளத்தை சொல்லி இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க. யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த சமயத்தில் நட்டாசாவோட அம்மா போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் மறுபடி வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளைக்கலர் மினிவேனை நான் பார்த்தேன், அந்த காரில் அந்த குழந்தை ஏறி போன மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு அந்த நபரை விசாரணை பண்ணும்போது அவங்க காரோட நம்பர் பிளேட்டெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வெறும் அந்த வெள்ளைக்கலர் மினிவேனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய குழப்பமாகவே இருந்திருக்கு. அதன் பிறகு நட்டாசாவோட ஃபோட்டோவை பிரிண்ட் அடித்து இந்த குழந்தையை பற்றி தகவல் தெரிவிக்கிறவங்களுக்கு ரிவார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அடித்து ஒட்டவும் செய்கிறாங்க. என்ன தான் இப்படி போஸ்டர் அடித்து ஒட்டினாலும், என்ன தான் தொடர்ந்து தேடிக்கிட்டே வந்தாலும் இந்த பெண் கிடைக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. 2006 ஆகஸ்ட் 23 அப்போ 71 வயது நிறைந்த ஒரு பெண்கிட்ட இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அந்த வயதான பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு 18 வயது நிறைந்த ஒரு பெண் என்னுடைய வீட்டுக்கு ஓடி வந்துட்டா அப்படின்னு, சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த பெண்மணி மதியம் 12:53 போல் கால் பண்ணியிருந்திருக்காங்க. சரியாக 10 நிமிஷத்தில் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு அந்த பெண்கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த பெண் என்ன ஒருத்தன் 8 வருஷமாக கடத்தி வச்சிருக்கிறதாகவும், அந்த வீட்டை வந்து நீங்கள் பாருங்கள், அவனை வந்து கைது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் இந்த 18 வயது நிறைந்த அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் மேற்கொண்டு அந்த பெண்கிட்ட கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பெண் தன்னுடைய பேர் நட்டாசா அப்படின்னும், என்னை கடத்தினவனோட பேர் வால்கேங் அப்படின்னும், 1998 என்னை கடத்தினதாகவும், கடத்தினதுக்கு பிறகு அவனுடைய வீட்டில் இருந்த அண்டர் கிரவுண்டில் என்னை 8 வருஷம் கிட்ட அடைச்சி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு இந்த பெண்ணையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போதைக்கு அந்த வீட்டில் வால்கேங் அப்படிங்கிறவன் இல்லவே இல்லை. அதன் பிறகு அந்த வீட்டை சோதனை பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற அண்டர் கிரவுண்டில் ஒரு காங்கிரீட்டான ஒரு சின்ன ரூம் இருந்திருக்கு. அந்த ரூம் 15x15 அடி தான் இருந்திருக்கு. அதில் எந்தவித ஜன்னலுமே கிடையாது. அதில் ஒரே ஒரு சின்ன உட்டன் டோர் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அந்த ரூமில் இருந்து என்ன தான் கத்துனாலும் கதறினாலும் வெளியில் இருக்கிற ஆட்களுக்கு கேட்கவே கேட்காதான்.
மேற்கொண்ட நட்டாசா போலீஸ்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னை கடத்தினப்போ இந்த அண்டர் கிரவுண்ட்ல 6 மாசம் கிட்ட வச்சதாகவும் பாத்ரூம் போறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தான் என்னை வெளியில விட்டான் அப்படின்னும், மத்த நேரத்துல அந்த ரூம்குள்ளே என்னை அடைச்சி என்னை சித்திரவதை பண்ணி என்னை கற்பழிச்சான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை ரேப் பண்ணும்போது அவன் போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சுப்பானா. அவன் சும்மா இருக்கிற நேரத்துல அவன் எடுத்த வீடியோவையும் போட்டோவையும் பார்த்து ரசிக்கவும் செய்வானா. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்கிற சமயத்துல 6 மாசத்துக்கு பிறகு அவனுடைய வீட்டுக்குள்ள என்னை அனுமதிச்சான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவன் என்னை வெளியிலையும் கூட்டு போனான். அந்த சமயத்துல நான் ஏதாவது கத்துனாலோ ஏதாவது பண்ணிட்டாலோ என்னை ஷூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நட்டாசா என்ன சொல்கிறாங்கன்னா, 23 August 2006 அப்போ நான் வேக்யூம் கிளீனர் வச்சு காரை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய பின்பக்கம் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். நான் வேக்யூம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மெயின் கேட் திறந்துருக்கிறத நான் பார்த்தேன். அப்போதைக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டதுனால அவன் ஃபோன் பேசிக்கிட்டு உள்ளே போயிட்டான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறந்து நான் வெளியில் ஓடி வந்து 200 மீட்டருக்கு தொலைவில் இருக்கிற 71 வயது நிறந்த அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்ததாகவும், அதன் பிறகு தான் அந்த பாட்டி உங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர வச்சாங்க அப்படின்னும் அந்த நட்டாசா சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பெண்ணை கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஒரு செக்ஸ் ஸ்லேவா, அதாவது உடல் ரீதியான தேவைக்கு மட்டுமே ஒரு அடிமை மாதிரி அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த வால்ஃப்காங்க போலீஸ் அதிகாரிகள் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வால்ஃப்காங் என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, இவனுடைய வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லாம் வாங்கினதுக்கு பிறகு ரொம்ப நேரமாக ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரத்தில் தூரத்தில் ஒரு ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயின் கிட்டக்க வந்ததும் இந்த நட்டாசாவை கடத்தின வால்ஃப்காங் அப்படிங்கிறவன் அந்த ட்ரெயின் முன்னாடி குதித்து தற்கொலையும் பண்ணிக்கிறான். இவன் ஒரு கம்பெனியில் கம்யூனிகேஷன் டெக்னீஷியனாக வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் இந்த நட்டாசாவை அவருடைய அம்மா கிட்டேயே சேர்த்துறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மகள் கிடச்சிட்டா அப்படிங்கிற சந்தோஷமும் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கிட்னாப்பிங் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது நிறைய டிவி பத்திரிகையில் இருந்து இந்த நட்டாசா கிட்ட பேட்டி எடுக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு 2013 3096 Days அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் படமும் வந்திருக்கு. டைம் கிடச்சதுன்னா அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்தை ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கெனத் பார்னல். September 26, 1931 அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த கிணத் பிறந்திருக்காரு. இந்த கிணத்துக்கு 6 வயசு இருக்கும்போது இவங்களுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதன் காரணமாக இந்த கிணத் தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழாமல் சிறார் ஹாஸ்டலில் வாழ ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவும் சேட்டை பிடிச்ச பையன் தான் இந்த கிணத். இந்த கிணத்துக்கு 20 வயசு இருக்கும்போது, அதாவது 1951 அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க கூட இருந்த ஒரு பையனை சோடமைஸ் பண்ணியிருக்கான். சோடமைஸ் அப்படின்னா ஒரு ஆண் இன்னொரு ஆணினுடைய ஆசன பகுதியில் உடலுறவு வச்சு கொள்வது. இதை தெரிஞ்சு போலீஸ் அதிகாரிகள் அவனை கைதும் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ்கிட்ட இருந்து இவன் தப்பிச்சும் போயிருந்திருக்கான். அப்போதைக்கு எதுக்காக இவன் இப்படி பண்ணியிருந்திருக்கான்னா, அவனுடைய மனைவி அந்த சமயத்தில் கர்ப்பமாக இருந்ததுனால ஒரு சிறுவனை பிடிச்சி அவன் கூட இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கான். 1950 ஒலிவர் அப்படிங்கிற ஒரு பெண்ணையும் இவன் திருமணம் பண்ணியிருந்திருக்கான். 1951 இவனுக்கு ஒரு மகளும் பிறந்திருக்காங்க. 1957 அந்த பெண்ணையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறான். இவனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 3 பேரை திருமணம் பண்ணி 3 பேரையும் டிவோர்ஸ் பண்ணிடுறான். இந்த திருமணம் பண்ணது மூலிமா இவனுக்கு 2 பெண் குழந்தைகளும் பிறந்திருந்திருக்காங்க. 1970 சமயங்களில் இந்த கெனத் கலிஃபோர்னியா அப்படிங்கிற பகுதிக்கு ஷிஃப்ட் ஆகவும் செஞ்சிருக்காரு. அதன் பிறகு நைட் டைமில் ஆடிட்டராக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டும் இருந்திருக்காரு. அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே இவனுக்கு எட்வர்ட் அப்படிங்கிற ஒருத்தனுடைய பழக்கமும் கிடச்சிருந்திருக்கு. இப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் December 4, 1972 அப்போ இந்த எட்வர்ட் மற்றும் கெனத் என்ன பண்ணுறாங்கன்னா, 7 வயது இருக்கிற ஸ்டீவன் அப்படிங்கிற ஒரு பையனை கடத்துகிறாங்க. இந்த ஸ்டீவன் அப்படிங்கிற இந்த பையன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில், நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், அதுக்கு உங்கள் அம்மா ஏதாவது டொனேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போதைக்கு அந்த ஸ்டீவன் அப்படிங்கிற அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் அம்மா பண்ணுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் கெனத்தும் அவனுடைய ஃப்ரெண்டான எட்வர்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை கார்லேயும் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் கெனத் என்ன பண்ணுறான்னா, ஒரு இடத்துல எட்வர்டை இறக்கி விட்டுட்டு அந்த சிறுவனை தன்னுடைய வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறான் இந்த கெனத். அதன் பிறகு இந்த கெனத் ஒரு ரூமில் இந்த ஸ்டீவனை அடைச்சி அவனை ரேப் பண்ணவும் செய்கிறான். அதாவது 7 வயது பையனை 40 வயது இருக்கிற இந்த கெனத் ரேப் பண்ணவும் செய்கிறான். அப்போதைக்கு இந்த ஸ்டீவன் கத்தவும் செஞ்சுருக்கான். அப்போதைக்கு அவனை அடித்து ரொம்பவே சித்திரவதையும் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த ஸ்டீவன் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கிணத்துக்கிட்ட என்ன கேட்குறான்னா, என்னுடைய வீட்டில் என்னை கொண்டே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டிருந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த கிணத்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலையா, அதனால் அவங்க என்கிட்ட உன்னை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான்.
அப்போதைக்கு அந்த ஸ்டீவன் சமாதானம் ஆகி அதே வீட்டிலேயே வசிக்க ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு இந்த ஸ்டீவன் தன்னுடைய சொந்த மகன் மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி அவனுடைய பெயரை டென்னிஸ் அப்படின்னு மாற்றிடவும் செய்கிறான் இந்த கெனத் பேர்னல். அதுக்கப்புறம் இந்த கெனத் இந்த ஸ்டீவனை வேற ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்து அவனை படிக்கவும் வைக்கிறான். படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே அவனை ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் ஸ்டீவனுக்கு வயசாகிக்கிட்டே போகிறதுனால அவனுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட இருந்து அந்த ஃபிசிக்கல் அப்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிறான் இந்த கெனத். அதன் பிறகு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அது என்னன்னா, புதுசாக ஒரு சின்ன பையனை கடத்தி அவனை நம்ம செக்ஸ் ஸ்லேவாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான் இந்த கெனத். அப்போதைக்கு இந்த கெனத் ஸ்டீவன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, இனிமே நான் உன்னை ஃபிசிக்கலாக தொந்தரவு பண்ணல, ஆனால் நீ எனக்கு இன்னொரு பையனை கடத்துறதுக்கு உதவி பண்ண அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் ஸ்டீவன் அதுக்கு சரின்னு சொல்லியிருந்திருக்கான். தொடர்ந்து அவன் காட்டுற சின்ன பசங்களை கடத்த சொல்லி ஸ்டீவனை அனுப்பும்போது ஸ்டீவன் அந்த பசங்களை கடத்தாமலே வந்திருக்கான். அப்போதைக்கு ஸ்டீவன் வேணுமுனே தான் அந்த பசங்களை கடத்தாமல் இருந்திருக்கான். அதுக்கு காரணம் தான் அனுபவித்த மாதிரி வேற யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு அவனுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருந்திருக்கு. அவன் சொன்ன பசங்களை இந்த ஸ்டீவன் கடத்தாததுனால அவனை அடிக்கடி திட்டுறது அடிக்கிற வேலைகளில் இந்த கிணத்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, நாம தான் இதில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத் ஒரு முடிவு பண்ணுறான். அதன் அடிப்படையில் சரியா 13 February 1980 அப்போ வீட்டுக்கு வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கிற 5 வயது நிறைந்த டிமோத்தி ஒயிட் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை இந்த கிணத் தனியாக கடத்துறான். கடத்தினதுக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரான். கொண்டு வந்ததுக்கு பிறகு அவனை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட 16 நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் இந்த ஸ்டீவனும் டிமோத்தியும் நல்ல நண்பர்களாகவும் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்டீவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் கண்டிப்பாக உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட விட்டுடுறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பாண்டிங் இருந்ததுனால ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு சின்ன பசங்களும் 1980 March 1 இந்த கிணத்து அசந்த நேரத்தில் ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வெளியில் ரோட்டுக்கு வந்து அங்கே லிஃப்ட் கேட்டே பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த ரெண்டு பசங்களும் போயிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த ரெண்டு பசங்களும் பயந்து பயந்து ஓடி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ரெண்டு பசங்களும் பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதன் பிறகு இந்த ஸ்டீவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு 18 வயது ஆகுது அப்படின்னும், என்னை 1972 இந்த கிணத் அப்படிங்கிறவன் என்னை கடத்திட்டு போயிட்டு வீட்டில் ரொம்பவே சித்திரவதை பண்ணான் அப்படின்னும், 16 நாட்களுக்கு முன்னாடி இந்த சின்ன பையனையும் கடத்திட்டு வந்தான், இவனையும் ஃபிசிக்கலாக சித்திரவதை பண்ணான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அப்போதைக்கு போலீஸ் அதிகாரிகள் இந்த ஸ்டீவன் கிட்ட அட்ரஸை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த கிணத் பேர்னலை அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அதன் பிறகு அந்த வீட்டை பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டில் இந்த பசங்களுக்குன்னு தனியாக ரூம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கு. மேற்கொண்டு இந்த கிணத் பேர்னலுக்கு எதிராக இந்த ரெண்டு சின்ன பசங்களும் கோர்ட்டில் சாட்சியும் சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த கிணத் பார்னலுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுது. 2008 இந்த கிணத் பார்னல் ஜெயிலே இறந்து போயிட்டதாக சொல்லப்படுது. கடத்தப்பட்ட அந்த ரெண்டு சின்ன பசங்களும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டே ஒப்படைக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட இந்த ரெண்டு கடத்தல் வழக்கும் ரொம்பவே கொடூரமானது தான். இந்த ரெண்டுத்தில் உங்களை பாதித்தது எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெண்டு கேஸை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.